புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நிறைய வகையான நோய்களால் இன்றைக்கு நம்ம அவதிப்படுகிறோம். ஆனால் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இயற்கை மருத்துவத்துடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல நாம் ஒரு கவனத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் நோய் வந்த பிறகு சிகிச்சைக்காகவும் நோயினாலும் அதிகமாக நாம் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பொருளாதார வசதிகளையும் இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உதாரணத்திற்கு இன்றிலிருந்து நான் தினசரி ஒவ்வொரு மூலிகை அப்படிங்கிறத விட இதை ஒரு உணவாக எவ்வாறு நம்ம பயன்படுத்த வேண்டும், அவ்வாறு பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விவரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல்ல ஆ என்ற அழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அருகம்புல் அப்படிங்கிறதுடைய முழுமையான மருத்துவ குணத்தை இப்போ நம்ம பார்ப்போம். அருகம்புல்லை பொறுத்தவரையிலும் இதை வந்து ஒரு சர்வ ரோக நிவாரணி அப்படிங்கிற ஒரு பெயரில் நம்முடைய ஆயுர்வேத மருத்துவம் அழைக்கிறத பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடலை விட்டு வெளியேற வேண்டிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் தேங்கி இருக்கும்போது தான் நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்குறோம். நம்மெல்லாம் நினைக்கிறோம் கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் மலம் அப்படின்னு நினைக்கிறோம், கிடையாது. சிறுநீர் வழியாக வெளியேற வேண்டிய கழிவுகள், மலம் வழியாக வெளியேற வேண்டிய கழிவுகள், வியர்வை வழியாக வெளியேற வேண்டிய கழிவுகள், இவை அனைத்துமே கழிவுகள் தான். இந்த கழிவுகள் முறையாக நம்ம உடலிலிருந்து வெளியேறும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறது, உடலில் தேவையற்ற கொழுப்புகளுடைய விகிதங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறத பார்க்குறோம் இல்லையா. 35 வயது, ஒரு முறை போய் மருத்துவ பரிசோதனைக்காக போகிறோம், எல்லாம் பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகள் இருக்கிறது, இந்தாங்க இந்த மாத்திரையை நீங்கள் ஆயுட்காலம் முழுவதும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஜஸ்ட்டு ஒரு ஹெல்த் செக்கப்புக்கு போகிறோம், ரத்த அழுத்தத்தை பார்க்குறாங்க, அதிகமாக இருக்கிறது, உடனே ஒரு மாத்திரை, ஆயுட்காலம் முழுவதும் இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு நமக்கு தீர்வளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அருகம்புல் சாறு தான். இன்றைக்கு அருகம்புல் சாறை காலை வெறும் வயிற்றில் குடிக்கின்ற பழக்கம் வைத்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உடல் கழிவினால் ஏற்படக்கூடிய எந்த நோயுமே ஏற்படாமல் இருக்கிறத பார்க்க முடியும். முதலாவது, அருகம்புல் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய சிறுநீர் ரொம்ப அழகாக வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களானாலும் பெண்களானாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிரமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை, 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மாதிரி அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் போது என்ன செய்தாலுமே ஏது செய்தாலுமே சிரமத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால் வெளி பிரயாணமே செல்லுவதில்லைன்னு சொல்லுகின்ற ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி சிறுநீர் கட்டுப்பாடற்று வெளியில் போகக்கூடியது உடலில் தேங்கி சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலவீனத்தை மாற்றக்கூடிய அழகான அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் தான். ஒரு கைப்பிடி அருகம்புல் எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் ஒரு துண்டு தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 300 மில்லி கொதிக்கின்ற நீர் போட்டு மைய அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த அருகம்புல் சாறு சுவை மிகுந்த அருகம்புல் சாறு. இதை காலை ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோன்னா இந்த சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான கோளாறுகளும் குறைவதை பார்க்கலாம். உடல் எடை குறையணுங்கிற ஆசை நம்ம நிறைய பேருக்கு உண்டு. சிரமப்படாமல் உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை 99% பேருக்கு உண்டு. எல்லா வகையான உணவுகளையும் நான் சாப்பிடணும், இருந்தாலும் எனக்கு வெயிட் லாஸ் இருக்கணும், இது 100% பேருக்கும் உண்டு. எப்படி அதை சாத்தியப்படுத்துவது? அதற்கு இந்த அருகம்புல் சாறு ஒரு மிகப்பெரிய மருந்து. உடல் எடை குறைவதற்கு தேவையான முழுமையான முயற்சியை நாம் எடுத்து கொண்டிருந்தாலும் கூட சில நேரங்களில் உடல் எடை குறையாமல் நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா, இந்த சிரமத்தையும் மாற்றக்கூடிய அழகான மருந்து எதுன்னா அருகம்புல் சாறு தான். நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அருகம்புல், 1 துண்டு தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 300 மில்லி வெந்நீர் நன்றாக அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய
சுவை மனம் மிகுந்த அந்த அருகம்புல் சாறு தினசரி வீட்டிலேயே காலை வெறும் வயிற்றில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய அந்த உடல் எடை குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். தோல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், தோல் மினுமினுப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம் அனைவருக்குமே உண்டு. இன்றைக்கு விளம்பரங்களிலும் நாளேதழ்களிலையும் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து விதவிதமான முகப்பூச்சிகளை போட்டுக்கொள்கின்ற ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். ஒரு காலத்திலலாம் பெண்கள் தான் அதிகமான அழகு சாதன பொருட்களுக்காக செலவு செய்வார்கள் அர்த்தம். ஆனால் இப்போ அப்படியே தலைக்குக, பெண்களை விட 20% ஆண்கள் அதிகமாக தங்களுடைய முக அழகுக்காகவும் தலைமுடிகளுக்காகவும் செலவு செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஆய்வறிக்கை. ஸோ ஆண்களானாலும் பெண்களானாலும் தோல் மினுமினுப்பாக இளமையாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த அருகம்புல் சாறு சாப்பிட்டா போதும். இது மட்டுமல்ல, உடல் கழிவில் வெளியேற்றுவது மட்டுமல்ல, உடல் எடை குறைப்பது மட்டுமல்ல, தோல் மினுமினுப்பாக இருப்பது மட்டுமல்ல, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு, இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு, ஜீரண மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்குவதற்கு, ஈரல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு, ஈரல் செயல்பாடுகளை மாற்றுவதற்குன்னு எல்லாவற்றுக்குமே நமக்கு குணமளிக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று அருகம்புல் சாறு. அன்பு நேயர்களே, இந்த அருகம்புல் சாறு காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு, நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அருகம்புல், ஒரு துண்டு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 300 மில்லி வெந்நீரில் இட்டு அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த அருகம்புல் சாறை தினசரி காலை ஒருவேளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நீங்கள் வைத்து கொண்டீர்களேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.